வணக்கம் நமஸ்கார் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் நம்ம இன்றைக்கி பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம் படிக்க இருக்கிறோம் இறந்த காலத்தில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சாதாரண இறந்த காலம் வாக்கியங்களை பார்ப்போம் வினைச்சொற்கள் நிறைய படிச்சிருக்கிறோம் இல்லையா அதை மறுபடி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நட அல்லது போ வாக் வா என்ன சல் இல்லையா சல் ஓடு டவுட் எழுந்திரு கெட் அப் உட் படி ஸ்டடி அல்லது ரீடு அல்லது பட்டு எழுது, ரைட் லிக் இப்போ வா கம் அதுக்கு ஆ போ கோ ஜா இப்போ சாப்பிடு இட் கா கொண்டு வா பிரிங் லா தூங்கு ஸ்லீப் சோ அழு cry ரோ இது மாதிரி இன்னும் நிறைய வெர்பு படிச்சிருந்தோம் இன்றைக்கி நம்ம இந்த வெர்பு எப்படி பாஸ்ட் டென்ஸில் மாற்றுறது உதாரணமாக இங்கிலீஷில் கோ பாஸ்ட் டென்ஸ் என்ன வென்ட் கம் கெய்ம் இந்த மாதிரி வார்த்தைகள் பாருங்கள் இங்கெல்லாம் செல் தவுட் படு இந்த மாதிரி வார்த்தையை கூட ஆ உச்சரிப்பு சேர்க்கணும் சேர்க்கும்போது போது பாருங்க சலா இப்போ சல்னுடைய பாஸ்டன்ஸ் சலா சலா நடந்தான் நடந்தேன் பட் தௌடு இப்போ ரன் ரேன் சொல்லணும் இதே மாதிரி ஆ சேத்து ஊட்டு எப்படி வரும் உட்டா படு படா லிக் லிக்கா புரியுதுங்களா இப்போ வெர்பு இந்த மெய்யெழுத்து உச்சரிப்பில் வரக்கூடியது அது ஆ சவுண்டு சேர்க்கும் போது பாஸ்ட் டென்ஸ் இப்போ பாருங்க சலான்னா நடந்தேன் நடந்தான் டவுடா ஓடினான் ஓடினேன் உட்டா எழுந்திருந்தேன் படா படித்தேன் படித்தான் இந்த மாதிரி வெர்பு ஆ போது பாஸ்ட் டென்ஸாக மாறுது இதே மாதிரி ஆ உச்சரிப்பில் வரக்கூடிய இந்த வெறுப்புகள் எப்படி வரும் ஆ அதோட சேர்த்து யா சேர்த்துக்கணும் இப்போ ஆ பாஸ்ட் டென்ஸ் ஆயா ஆயா கெய்ம் வந்தேன் வந்தான் புரியுதுங்களா ஜா ஜா கொஞ்சம் ஒரு மாத்தமாக வரும் இது சொல்கிறேன் கா 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 வந்து காயா ஆ ஆயா முடிஞ்சபுற சாப்பிட்டேன் சாப்பிட்டான் லா அந்த மாதிரி லாயா ஆ முடியக்கூடிய எல்லாமே யா சேர்ந்து வந்தா டென்ஸ் இல்லையா ஜா வந்து எக்ஸாம்ஷன் மாறுதலாக வரும் ஜா ஜா வந்து கயான்னா போனேன் போனான் வென் இது மாதிரி ஓ முடியக்கூடிய ஓ சத்தத்தில் முடியக்கூடிய வெர்புகள் அதுவும் யா சேர்க்கும் போது டென்ஸ் ஆகும் சோ சோயா रो रोया ये जरे के ला चल पास ने चला दौड दावड़ पास टेंस दौडा उठ उठा पढ़ पड, पढ़ा लिख लिखा आ आया जा गया खा खाया ला लाया सो सोया रो रोया புரிங்களா இது மாதிரி ஏ சவுண்டும் இ சவுண்ட் வரக்கூடிய வார்த்தைகள் அந்த மாதிரி இ இயா அப்படி சேரும் உதாரணமாக எடு எடு டேக் ஹிந்தியில் என்ன லே அது மாதிரி கொடு ஹிந்தியில் குடி பி புரியா இந்த மாதிரி ஏ இல்லை முடியக்கூடியது பாஸ்டென்ஸாக வரும்போது லே வந்து லியா லியானா எடுத்தேன் எடுத்தான் டுக் தே கிவ் பாஸ்டென்ஸு கேவ் லியா தியா தியா கேவ் पी ड्रिंक ड्रैंक के पिया प्रतिंगला पहल ले लिया दे दिया पी पिया गवंदे कर करना ना, ना मिने छे लिया छे द कर वंदे अन्य डे पास्ट टेंस किया कर पास्ट टेंस है ना किया डिड செய்தான் செய்தேன் புரியுதுங்களா சரி இப்போ இந்த வெர்பு பாஸ்ட் டென்ஸில் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் இப்போ சலா தவுடா உடா படா இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண் பால் ஒருமை புரியுதுங்களா நல்லா கவனிச்சிங்க நான் நடந்தேன் மேம் சலா அவன் நடந்தான் ஓ சலா அந்த மாதிரி ஆண்பால் ஒருமை இதே வார்த்தை ஆண்பால் பன்மைக்கு சலே சலா சலே இப்போ நாங்கள் நடந்தோம் நாங்கள் சொல்லும்போது சலே இது ஆண்பால் ஒருமை ஒருமைஸ்களின் சிங்குலர் மேஸ்களின் புளூரல் தௌடா இப்படி மாறும் தௌ உடா உடே पढ़ा पढ़े लिखा लिखे इंद लिया लिए, दिया, दिए ए साउंड, पिया, किया, किए, आया आंदे मैं आया वंदोम हम आए புரிந்தா இது ஆண்பால் ஒருமை பன்மை கயே காயா காயே லாயா லாயே சோயா சோயே ரோயா ரோயே இது ரெண்டு வார்த்தையுமே ஆண்பால் இது ஆண்பால் ஒருமை சப்ஜெக்ட் ஆண்பால் ஒருமையில் இருந்தால் இந்த வார்த்தை இந்த மாதிரி சொல்லணும் பன்மைன்னா இந்த மாதிரி வார்த்தை புரிதுங்களா இப்போ பெண்பால் எப்படின்னு பார்க்கலாம் சலா அது சளி 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 அப்படின்னா ஒரு பொண்ணு சொல்றது நான் நடந்தேன் நான் போனேன் புளூரில் சொல்லணும்னா சலீம் ஹம் சலீம் இப்போ சலா சலே சலி சலீம் இப்போ பாருங்க தவுடா தவுடே அது மாதிரி தௌடி தௌடி இது பெண்பால் ஒருமை பெண்பால் பெண்மை இப்போ அவள் அவள் ஓடினாள் ஓ தௌடி சிறுமிகள் ஓடினார்கள் கேர்ள்ஸ் ரேன் லக்கியா தௌழீம் புரியுதுங்களா அது மாதிரி உட்டா உட்டே உட்டா வந்து உட்டி உட்டீம் படா படீம் லிக்கா லிக்கி லிக்கீம் आया आई है, आई गया गई गई खाया खाई, खाई खाई लाया लाई சோயா எப்படி மாறும் சோயி சோயி ரோயா ரோ ரோஇ பண்மையில் ரோயி இப்போ பாருங்க ஒரு பாஸ்டென்ஸ் இப்ப வாக் இல்லையா அதுக்கு ஹிந்தியில் வந்து சலா சலே சளி சலீம் இப்போ கம் இருக்குது அதனுடைய பாசல்ஸ் கேம் ஆயா ஆயே ஆயி ஆயிம் ஆண்பால் ஒருமை மேஸ்குலின் சிங்குலர் மேஸ்குலின் புளூரல் இது பெண்பால் ஒருமை பெண்பால் பண்மை ஃபெமினைன் சிங்குலர் ஃபெமினைன் புளூரல் புரியுதுங்களா இப்போ அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வாக்கியங்களை கிளம்பிக்கலாமா கவனிங்க இப்போ நான் வந்தேன் ஒருமை இல்லையா நான் வந்தேன் மேம் ஆயா ஒன்றா இருக்கிறதுன்னா என்ன சொல்லணும் மேம் ஆயி அப்படி சொல்லணும் மேம் ஆயா அல்லது மேம் ஆயி ஒருமையில் இப்போ அவன் வந்தான் சொல்லணும் அவன் ஒருமை மீதான ஆண் ஓ ஆயா அவள் வந்தாள் எப்படி சொல்லலாம் ஓ ஆயி புரிதுங்களா சாரி இப்போது நாங்கள் நாங்கள் உள்ளது பன்மை புளூரல் நாங்கள் வந்தோம் ஹம் ஆயே இப்போ ஆயா ஆயே இது ஆண்பால் பன்மை கேர்ள்ஸ் நாங்கள் வந்தோம் ஹம் ஆயிம் அப்படி சொல்லணும் சங்கர் தூங்கினான் தூங்கிறதுக்கு சோ இல்லையா சங்கர் தூங்கினான் சங்கர் சோயா சங்கரும் வெங்கட்டும் தூங்கினார்கள் ரெண்டு பேர் புளூரல் இப்போ சங்கர் அவர் வெங்கட் சோயே ஆன்பால் பன்மை விமலா அழுதாள் விமலா பொண்ணு அழுதாள் விமலா ரோயி ரோ ரோயி விமலாவும் கமலாவும் அழுதார்கள் விமலா அவர் கமலா ரோயிம் புரிதுங்களா நீ எங்கே சென்றாய் எப்படி கேட்குறது நீ எங்கே சென்றாய் தும் கஹா கயே கோ தும் கஹா கயே நீங்கள் எங்கே சென்றீர்கள் நீங்களுக்கு ஆப் ஆப் கே அவன் சென்னைக்கு சென்றான் ஹி வென் சென்னை ஓ சென்னை கயா அவள் மதுரைக்கு சென்றாள் அவள் மதுரைக்கு சென்றாள் ஓ மதுரை கையி புரியுதுங்களா இப்ப எப்படி வினை இறந்த காலத்தில் பயன்படுத்துறது பார்த்தோம் இல்லையா இதை நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரீட் பண்ணி நல்லா சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணும்போது இன்னும் நல்லா புரியும் சுபகாமினாயி தன்யவாத் நமஸ்தே